உங்களுக்கு போகி குழந்தை போட்டுக்கிறேன். நான் வந்த வருஷம் இதே குழந்தை தான் நான் போகி பண்டிகைக்கு போடுறேன். பொங்கல் குழம்பு போட்டிருந்தேன், எல்லாருமே நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. இப்போ போகி குழம்பு ரொம்ப சிம்பிளாக போடுறது தாங்க. வாங்க நான் உங்களுக்கு அதை எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே நான் போடுறேங்க, பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பனியாக இருக்குங்க, அதனால் நான் ஸ்காஃப் பண்ணிட்டேன். எப்பயுமே வந்து நான் மொதல் நாள் நைட்டே பொங்கலுக்கும் போகிக்கும் நான் போட்டு வச்சுருவேன். அந்த வகையில் நான் இப்போ புள்ளி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து 13 புள்ளி நேர் புள்ளியில் வந்து 13.5 வரிசை வச்சுருக்கேன். இந்த நேர் புள்ளி வந்து 5 கீழே வந்து 13 நேர் புள்ளி. அதே மாதிரி இந்த பக்கம் 4 புள்ளி தள்ளிக்கணும், இந்த பக்கம் 4 புள்ளி தள்ளிக்கணும், 5.4 வரிசை சென்டர் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெப்பக்குளம் ஷேப்பில் இருக்கும். இப்போ நான் இதை எப்படி டிசைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளாக இருக்கும். அதே சமயத்தில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கார்னருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கட்டம் போட்டுக்கணும். சாதாரண 5.5 வரிசையில் இதை வந்து சிங்கிளாக கூட நம்ம போடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜிலேருந்து இங்கே இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி வரணும். ஒரு ஒரு எட்ஜுக்கும் போகும்போது அப்படியே வரும். ஒரு சைடு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கோலம் முடிச்சிடலாங்க. அதே மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மங்களகரமாக நல்லா இருக்குங்க இந்த கோலம். அதனால் நான் போகி அன்னைக்கு வந்து நான் இந்த கோலத்தை எப்பயுமே நான் வந்து விட மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு 2 சைடு மட்டும் போட்டு காட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த கோலம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நீங்கள் போட்டு போட போடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளி வந்து கண்ணுக்கு தெரியும். அடுத்து வந்து இந்த வி ஷேப்பில் இருக்க புள்ளி வரும். அதே மாதிரி கோலப்பொடியில் வந்து கொஞ்சம் நல்லாவே அரிசி மாவு கலந்து வச்சுக்குங்க, நல்லா பிரைட்டாக இருக்கும். அதே சமயத்தில் எறும்புக்கும் அது உணவாக இருக்கும். இப்போ இதை ஒரு சைடு போட்ட உடனே இப்போ இந்த இது எல்லாமே நான் தான் பண்ண போகிறேன். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வந்துடலாங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு, இதையும் வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். வந்துட்டு இந்த கேப்பை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தான் இதை வந்து நான் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே இப்போ 4 பக்கமும் முடிச்சுட்டு நான் காவி கட்டும்போது உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நான் சைடில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் போட்டு முடிச்சுட்டேன். இதே மாதிரி இந்த சென்டரில் இருக்க புள்ளிக்கு நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன், இப்போ அதை சொல்லித்தரேன். இப்போ பார்த்துக்கோங்க, சென்டரில் எந்த மாதிரி புள்ளி இருக்குன்னு பார்த்துருங்க. இப்போ இப்படி இருக்கும்போது இந்த புள்ளியை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி எல்லா பக்கமே வி மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு இதே டிசைன் கிடச்சிரும். நான் வெளியில் என்ன டிசைன் போட்டிருக்கேனோ அதுவே கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், 4 பக்கமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து இப்படி ஸ்ட்ரைட் கோடு போட்டுருங்க. இதே மாதிரி 4 பக்கமுமே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வேண்டியது தாங்க. இப்போ பாருங்கள், வெளியில் நம்ம எப்படி கோடு போட்ட டிசைன் கட்டம் கட்டமாக கிடச்சிச்சோ அதே மாதிரி நமக்கு உள்ளேயுமே கிடச்சிருங்க. இப்போ இந்த சென்டரில் எல்லாம் இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும், இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் காவி கொடுத்தா போதுமானதுங்க. இப்போ நான் இதுக்கு எல்லாத்துக்குமே காவி கொடுத்துட்டு உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேங்க. பாருங்கள், ஃபினிஷ் பண்ண உடனே கோலம் பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்குது இல்லையா. நான் இன்னும் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னங்க, இப்போ போகிக்கு நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ண கோலம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். கோலத்தை பார்க்குறீங்களா, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 13.5 வரிசை உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், 13.5 வரிசை நேர் புள்ளி. அதே மாதிரி சைடில் 4 புள்ளி ரெண்டு பக்கமும் தள்ளிட்டு 5.4 வரிசை இவ்வளோதாங்க இந்த கோலம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டேன். பார்க்குறதுக்கு மங்களகரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சொன்னதுலேயே வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த டிசைன் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா அதுவுமே கொஞ்சம் மொட்டையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் கொடுத்துருக்கேன். நான் இதுக்கு ரொம்ப காவியும் கொடுக்க மாட்டேன், சைடில் பார்டர் மட்டும்தான் காவியும் கொடுப்பேன்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள், ட்ரை பண்ணியும் பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு போட்டிங்கன்னா கூட இது கலர் போட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து கலர் போடுறதுனால ரெண்டு நாளும் கலர் போட்டால் எடுக்காது அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட் நாள் வந்து போகி அன்னைக்கு காவி போட்டுருவேன். பொங்கல் அன்னைக்கு வந்து முதல் நாள் நைட்டே வந்து நான் கலர் போட்டு வச்சுருவேங்க. இந்த கோலத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் பார்டர் கட்டியிருக்கேங்க, வாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், நான் இப்போ சைடில் வந்து பார்டர் நாலு பக்கமுமே நான் அதே மாதிரி கட்டியிருப்பேன். பாருங்கள், நாலு பக்கமும் போட்டிருக்கேன். பாருங்கள், நாலு பக்கமும் போட்டிருக்கேன். சென்டரில் ஒரு பூ வரைஞ்சிருக்கேன். நான் இது ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இப்போ இது இதோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் போட்ட அந்த கோலத்தோட பார்டர் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ தெரியும். கீழே ரெண்டு பக்கமும் மேலே ரெண்டு பக்கமும் ஒரே யூனிஃபார்மாக, சென்டரில் ஒரு குட்டி டிசைன். நீங்கள் இதவே நெளிநெளியாக கொடுத்து ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா டிசைன் போடணுன்னா சென்டர்லேயும் இன்னொரு கோலம் போடலாம். நான் வந்து நீட்டாக இந்த கோலம் மட்டும்தாங்க நான் வந்து போகிக்கு போடுவேன். பாருங்கள் எப்படி இருக்குது, பளிச்சுன்னு நல்லாயிருக்கா? கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி கொடுத்துட்டு காவி கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அவுட்லைன்லாம் போடலைங்க, டைரெக்டாக ஒயிட் போட்டு அதுலேயே நான் வந்து காவி ஒரு ஒரு லைன் வந்து டக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சிட்டேங்க. என்னங்க, நான் இப்போ போட்ட இந்த புள்ளிக்கோளம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போட்டியை நீங்களும் கொண்டாடுங்க, பொங்கலும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் மறுபடியும் என்னோடய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு வந்து நான் போடுற கோலத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. வீடியோ கொடுக்க முடியலன்னு தெரியல, இருந்தாலும் வந்து நான் போட்ட கோலத்தை வந்து உங்களுக்கு எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றிங்க.